வணக்கம் நண்பர்களே, சுசி ஹவுஸில் இன்றைக்கி ஷாகி பன்னீர் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரிச்சான டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். பன்னீர் 200, வீட்லேயே செஞ்ச பன்னீர், பால் 1 டம்ளர், நெய் 7 ஸ்பூன் நெய், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கலருக்காக எடுத்திருக்கேன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 7 மிளகு, கிராம்பு 3, பட்டை சின்ன துண்டு, ஏலக்காய் 3, அன்னாச்சிப்பூ 1, பிரியாணி இலை தாளிக்கிறதுக்காக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப்பு தயிர், 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 7 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு, 2 தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு, ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் எடுத்து வச்ச நெய் எல்லாத்தையும் சேர்க்குறேன். நெய் வந்து நல்லா சூடான உடனே சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம எடுத்து வச்ச அந்த மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து நெய்யில் வந்து வறுத்துடலாம். நெய்யில் எல்லாமே வறுத்த உடனே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 6 வந்து 7 முந்திரி பருப்பு வந்து நான் அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்குறேன். பேஸ்ட்டை சேர்த்த உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இதை வந்து நெய்யில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய பேஸ்ட்டை வந்து நான் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்து 1-5 நிமிஷம் இதில் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா ஐட்டமும் உப்பும் நான் சேர்க்குறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூளே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டும் நெய்யில் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் டேஸ்ட்டுக்காக 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுருங்க. இல்லைன்னா உங்களுக்கு சுற்றி எல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி இந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா நெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் தயிர் சேர்க்குறேன். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்க்குறேன். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 5 நிமிஷம் இதுவும் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பன்னீரை வந்து இதில் சேர்த்துடலாம். பால் சேர்க்குற வரைக்குமே அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிக்க ஆரம்பிச்சிடும். பன்னீரில் வந்து நல்லா மசாலா பிடிக்கிறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பன்னீர் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாகவே சேர்த்துட்டேன். நெய்யில் எதையும் நெய்யில் வந்து நான் வறுக்கவே இல்லை. டைரெக்டாக சேர்த்தீங்கன்னா தான் பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா பன்னீர் வந்து ஹார்டாயிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பால் சேர்க்குறதில்ல. இப்போ வந்து பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப கிரேவி வந்து திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து 5 லிருந்து 6 நிமிஷம் வந்து நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். திருப்பி மூடி வச்சு அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ரொம்ப கெட்டியாக இருக்குது. இது ஏன் நான் ரொம்ப ரிச்சான டிசைன் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இதில் வந்து நெய், முந்திரி பருப்பு, தயிர், இப்போ ஃப்ரெஷ் க்ரீம், பன்னீர் எல்லாமே சேர்ந்ததுனால இது ரொம்ப ரிச்சான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே நெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்போவும் போல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ ரிச்சாகவும் எவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்திருக்குன்னு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.